வெல்கம் டு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போறேங்க. சென்னையிலேயே தான் நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே பண்ணேன். பட் இது வரைக்கும் இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் நான் லைஃப்பில் போனதே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா மத்ஸ்ய நாராயண டெம்பிள்னு ஒரு டெம்பிள் போயிட்டு வந்தோங்க. இந்த டெம்பிள் இருக்குன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரியவே தெரியாது. வாங்க, இந்த டெம்பிளும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முத்துக்காடு போட்டிங்கும் முத்துக்காடு போட் ஹவுஸ் தாங்க போகணும். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8-seater வந்து மோட்டார் போட் வந்து பே பண்ணோம். 8 பேருக்கு 1050 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேயே பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குது, ஸ்கூட்டர் போட் இருக்குது. இப்போ நம்ம தனியாக வந்திருந்தோம் அப்படின்னாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்பீட் போட்டு எல்லாம் மோட்டார் போட்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது ஸ்கூட்டர் போட்லாம். பிகாஸ் நாங்கள் ரைட் போகும்போதே வந்து அங்கே நல்லா வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஃபேமிலியோடு போயிருக்கிறதுனால நாங்கள் அந்த 8-seater மோட்டார் போட் தான் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ரைடு. ஆக்சுவலாக வெயில் நாங்கள் கூட நினச்சோம், ஸோ வெயிலாக இருக்குமோ அப்படின்ட்டு. பட் தண்ணியில் போகும்போது அந்த மேலே அந்த மூடி இதோடு போனோம்ல, ஸோ ஷெல்டரோடு போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் இது கூட்டம் கூட அவ்வளோவா இல்லை, அதனால் அழகாக வந்து ஃபுல்லாக எங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்டாக பண்ண முடிஞ்சது. அழகாக உட்காந்து நல்ல ஒரு 20 minutes வந்து ரைடு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு சூப்பராக எனக்கு பையனும் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ அழகாக வந்து அதை நல்லா போயிட்டு முத்துக்காடு போட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3:00 ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு மார்னிங்கே நல்ல ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நல்லா சும்மா லைட்டாக மட்டும் ஒரு ஜூஸு அப்புறம் நூடுல்ஸ் அந்த மாதிரி மட்டும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு 4:00 வரைக்கும் வந்து நல்லா அங்கே டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோங்க. நீங்களும் கண்டிப்பாக முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது மார்னிங்லேருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்குங்க அந்த முத்துக்காடு போட் ஹவுஸு. அழகாக நேராக பார்த்தீங்கன்னா மச்ச டெம்பிள்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அங்கே தான் போகணும். மச்ச அவதாரத்தில் வந்து சுவாமி வந்து ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஃபோர்ஸ் அதாவது அவரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சீஷோருங்க. அதோடய காற்று எல்லாமே சேர்த்து வந்து அவர் அந்த இடத்துக்கு போகும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு 5:00, 6:00 அவரை போய் வந்து சேவிச்சிங்க அப்படின்னா நல்ல ரொம்ப உங்களுக்கு சில் காற்றோடு வந்து நீங்கள் வந்து சுவாசிக்க முடியுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோவிலோட ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே ஒரு நார்த் சைட்லலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்களும் போய் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த மச்ச டெம்பிளை போய் பார்த்துட்டு வாங்குங்க. ரொம்ப 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 அழகாக இருக்காரு. அண்ட் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் லுக் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதோட வீடியோஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கங்க. மச்ச டெம்பிளை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடில் பீச். அவ்வளோ தூரம் போயிட்டு பீச்சுக்கு போகாமல் நம்மளால் எப்படி வர முடியும்? ஸோ அழகாக பீச்சுக்கு போயிட்டு நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அழகாக ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டாங்க. நான் பையன் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து பீச்சில் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த அலையோடு பேசின அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஈவினிங் டைமில் பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சூப்பராக அந்த மசாலா பூரி பொறி போட்டு கொடுப்பாங்களே அதை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்து அந்த பலூன் ஷூட்டிங் ரிங் போடுறதெல்லாம் வேணும் அப்படின்னா சரி, நம்மவும் வந்து சைல்டுஹுட் டேஸ்க்கு போயிட்டு நல்ல அழகாக அந்த பலூன் ப்ளே பண்ணிக்கிட்டு நல்ல ஷூட்டிங் பலூன் பண்ணிக்கிட்டு ரிங்கெல்லாம் போட்டுட்டு அழகாக வந்து சூடாக ஒரு சாய் குடிச்சிட்டு எங்களோட சுற்றுப்பயணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோங்க. நல்ல நினைவுகளோடு எங்களோட டேவை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கு நல்லா வரும்போதே டின்னர் அங்கே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் இந்த வாரம் போச்சுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ, பபாய், ஹாவ் எ கிரேட் டே.